நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. ஒரு சாரா இருக்கு, கையில் இருக்க ரேகைகள் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கோ அதை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எனக்கு கை ரேகைகளை மட்டும்தான் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, வேறு எதுலேயும் வந்து என்னன்னு கேட்டால் நான் வந்து நம்புறதில்லை அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது. இந்த கைரேகை என்று நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஒருவருடைய அப்படி கை இருக்குன்னா, இந்த கையில் இந்த நேர்கோடு இப்படி மேலே 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 எல்லா இதுலேயும் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா, நல்லா நேர்கோடு போயிட்டு இருந்துச்சுன்னா, இவளுக்கு ஆற்றல் அதிகம், எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்வார்கள், அதில் பின்னமாகாது. அந்த நெட்டு கோடில் இன்னொரு கோடு சேர்ந்து சேர்ந்து போணுச்சு அப்படின்னா, அவருக்கு சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக சேருவார்கள் என்பது ஒரு கருத்து. அதே அந்த கோடு இப்படி வளைஞ்சு 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 இந்த கையோட இந்த இடத்துல அப்படி போணுச்சுன்னா, இவர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்யணுமா வேண்டாமா, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, நாம் ஏன் இதை செய்யணும் நாம் ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகிறது. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதில் குறுக்கள் அப்படி கட்டு கட்டு ரயில்வே ட்ராக் மாதிரி வந்ததுன்னா, இவர்களுக்கு அவ்வப்பொழுது எதிர்ப்புகள், இது ஏன் செய்கிறேன் அதையும் செய்கிறேன், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்களும் உருவாகும். அதுபோன்ற நண்பர்களும் உங்களிடம் சேர்ந்து உங்கள் காரியத்தை கெடுத்து விடுவார்கள். அதே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடானது ஒரு ஹரிசாண்டலாக வந்து அதில் வந்து கீழே சின்ன சின்ன கட்டெல்லாம் இருந்ததுன்னா, செய்யக்கூடிய காரியங்களை எல்லாமே நமக்கு தவறாக முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே அதற்கு தகுந்தார் போன்று நம்ம நியூமராலஜி முறைப்படி பெயர்களில் சற்று மாற்றம் செய்து நம்ம பெயரை பயன்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக நமக்கும் வெற்றி கிட்டும், நமக்கும் வெற்றி கிட்டும். நம்பிக்கை இருப்பின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்புடன் டாக்டர் ஏ.எஸ். மகாஸ்ரீராஜன், மாவ சிவா.